ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் சக்கி சலன ஆசனம். இது லேடிஸுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு ஆசனம்னே சொல்லலாம். நம்ம செய்கிற எல்லா வேலைகள்லையுமே ஆசனங்கள் இருக்கு. அந்த வகையில் இந்த ஆசனத்தை வந்து கிராமப்புறங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வர்றாங்க. அது வேற எதுவுமே கிடையாதுங்க, மாவாட்டுறது தான். ஆமாம், அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனம் தான். அதை வந்து மூச்சு பயிற்சியோட எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆசனத்தை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிபி இருக்கிறவங்களோ, முதுகுத்தண்டில் அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்களோ, அப்புறம் ஸ்டமக்கில் ஆப்ரேஷன் பண்ணவங்களோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நேராக நீட்டி வச்சுட்டு சிட்டிங் போஸ்டர் எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், பெண்டாகக்கூடாது. ஒரு 2 times நார்மலாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. இப்போது எவ்வளோ உங்களோட கால்களை அகலமாக விரிக்க முடியுமோ விரித்து வச்சுட்டு கைகளை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. அப்பர் பாடி ஃப்ரண்ட்டில் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு ஒரு 5 times கிளாக் வைஸில் மாவாட்டுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. எல்போஸ் வந்து பெண்ட் ஆகாமல் வச்சுட்டு நல்லா ரொட்டேஷன் பண்ணுங்கள். உங்களோட உடம்பு வந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நல்லா சர்க்கிளாக சுற்றணும். ஒரு 5 times ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். பின்பக்கமாக உங்களோட உடம்பு போகிறப்போ ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். முன்பக்கமாக வர்றப்போ ப்ரீத் இன் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்லோவாக முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் ஒரு 5 times ரொட்டேஷன் பண்ணுங்கள். இந்த ஆசனத்தோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பைனல் காடம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கிறதோட கோருக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட்டு. உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு முதுகு இடுப்பு அடி வயிற்றுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்குற ஆசனம். தொப்பையை குறைக்கும். பெண்களுக்கு முக்கியமாக வர்ற மாதவிடாய் சுழற்சியை வந்து சரி பண்ணும். வெயிட் லாஸுக்கு ஏற்ற ஆசனம். எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரியான சிம்பிள் ஆசனம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஆசனத்தோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.